பாக்குறோம் சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல vlog போடுங்க dm mail போடுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிட்டு இருந்தீங்க சோ இது வரைக்கும் போடாததுக்கு என்ன ரீசன் நாங்க எப்பவுமே ரீசன் தான் வந்து சொல்லுவோம் ஆஹா சோ இன்னைக்கு வந்து நேரு இப்போதைக்கு என் கூட வந்து இல்ல வந்துருவாங்க சீக்கிரம் சோ ஏன்னா நாங்க வந்து ডেইলি போரிங்கான திங்ஸ் தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் எழுந்திருக்கிறது இப்போ வந்து நேரு ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணிட்டா சோ இப்ப இந்த வீக்ல இருந்து தான் வந்து போயிட்டு இருக்கா இதுக்கு முன்னாடி வந்து நாங்க அவள ஸ்கூல் அனுப்பல ரீசன் வந்து கோவிட் इश्यूजனால அதுவும் இல்லாம அவ படிக்கிற ஸ்கூல்ல இருந்து வேன் வந்து ப்ரொவைட் பண்ணல முன்னாடி வேன் வந்து இல்ல நாங்க தான் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வர மாதிரி இருந்துச்சு சோ அதனால எதுக்கு அலச்சல்னு சொல்லிட்டு அவள இத்தனை நாள் வந்து ஸ்கூல்ல அனுப்பல 9th ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கிறா சோ இப்போதான் இந்த வீக் தான் வந்து போயிட்டு இருக்கா அவர்னா தான் vlog நல்லா இருக்கும் காமெடியா இருக்கும் நான் மட்டும் பேசினா நல்லா இருக்காது இப்ப வர ஸ்கூல் போக ஆரம்பிக்கவே ரெண்டு பேரும் நாங்க பேசுகிற டைமே வந்து குறஞ்சி போச்சு அதனால தான் நான் உங்களுக்கு போர் அடிக்குமே வீடியோ போட்டா அப்படினு சொல்லிட்டு போடல பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே சோ அதனால ஒரு டிஎம்எல் வீடியோ எடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் சோ சண்டே காலையில எந்திரச்சு பாத்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு சாப்பிட்டாச்சு இன்னைக்கு சோ அம்மா அப்பா நிரு மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா பொன்மலை சந்தை வந்து போயிருக்காங்க எதுக்குன்னா ஆல்ரெடி நிரு சேனல் நீங்க பாத்துருந்தீங்கன்னா தெரியும் சோ நாங்க லவ் பர்ட்ஸ் வந்து வாங்கி இருந்தோம் அப்புறம் காக்டெயில் வந்து வாங்கி இருந்தோம் சோ அதுல என்ன ஒரு சோகம் நிகழ்ந்து போச்சு அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எங்களோட காக்டெயில் இருக்கு இல்லையா சோ அது வந்து நாங்க 1 मंथ சிக்கா வந்து வாங்கி இருந்தோம் சோ 1 मंथல ஒரு 30 to 35 டேஸ் குள்ள நாங்க வந்து வாங்கி இருந்தோம் அந்த சிக்கு என்ன ஆச்சு நாங்க ரக்க அதுக்கு வளர்ந்துருச்சு நாங்க குழந்தையா இருக்கேன் சொல்லிட்டு ரக்கைய வெட்டவும் இல்ல டேப் அடிக்கவும் இல்ல நாங்க அது ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தோம் கதவு திறந்து இருந்தது போல இருக்கு பறந்து பாக்குறேன் பறந்துட்டான் எங்க போனானே தெரியல ஒரே சோகமா போச்சு ஒரு வாரமா எங்க வீட்ல எல்லாரும் அழுதுட்டு சாப்பிடவே இல்ல அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்தது ஏன்னா ரொம்ப குழந்தை மாதிரி பழகிட்டாங்க எங்க வீட்ல எல்லாருமே அவன் எல்லாம வந்து இருக்க முடியல சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சோகத்துல நிரு அதுக்கு அப்புறம் அவ சேனல்ல வீடியோவே வந்து போடல ஸ்கூல் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால அவ சேனல்ல அவ சுத்தமா வந்து வீடியோஸ் போடுறதே வந்து இது வரைக்கும் நிறுத்திட இனிமே தான் வந்து போடுவான்னு நினைக்கிறேன் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எங்கிட்ட ரெண்டு லவ் பேர்ட்ஸ் மட்டும் இருக்கு கிரீன் கலர்ல நீங்க கூட நான் என்னோட மேக்கப் வீடியோலயே ஒன்னு காமிச்சிருந்தேன் காமிங்கக்கா வீடியோலன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு அது வந்து பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து லவ் பச்சிங்கிச்சு போச்சுங்கவே அதுங்க அழகாக விளையாடும் எங்கள் கூட அதனால திரும்ப வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ காக்டெயில் வந்து சிக்கா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் முன்னாடியே சொல்லி வச்சாதான் கிடைக்கும் நெருக்கு காக்டெயில்னா ரொம்ப பிடிக்கும் நெரு இன்னுமே எங்கேயாவது சத்தம் கேட்டதுன்னா அந்த காக்டெயில் பேர் வந்து டீக்கு நாங்கள் டீக்கு வச்சிருந்தோம் டீக்கு வந்துட்டானா பரடி டீக்கு வந்துட்டானா பரடி எங்கள் அப்பா அதுக்கு மேலே வெளில போயிட்டு சுற்றி நம்ம டீக்கு கத்துற மாதிரியே இருக்க பாரு அப்படிம்பாரு ஸோ அவனை வந்து எங்களால் மூணு பேராலையும் மறக்கவே முடியல குழந்தை தான் நாங்களும் ரெண்டு நாள் ஃபுல்லாக தேடணும் கொஞ்சம் வளர்ந்த பறவையாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த சவுண்ட்லாம் மேக் பண்ணால் திரும்ப ஓனர்கிட்டே வந்து வந்துடும் ஆனால் வந்து ரொம்ப குழந்தைங்கிறதுனால எங்கே பறந்து போனால் எப்படி இருக்கான்னு தெரியவே இல்லை எங்களுக்கு அதுதான் சோகமாயிடுச்சு ஸோ அதனால இன்னைக்கு போய் வந்து அவனை சுத்தமாக மறக்கவே முடியலங்கிறதுனால புதுசாக காக்டெயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போயிருக்காங்க ஸோ அவனை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது ரொம்ப குழந்தைய கூட தான் விளையாடிட்டு இருப்பான் எனக்கும் ரொம்ப சோகமாயிடுச்சு ஸோ அதனால இன்றைக்கி போய் லவ் பர்ட்ஸ் வந்து இப்போ க்ரீன் கலர் வச்சுருக்கோம் நாங்கள் அப்போ வந்து இன்னும் ரெண்டு கலர் வந்து இருந்தால் எது கிடைக்குதோ ஏன்னா சிக்கா கிடைக்கிறது வந்து கஷ்டம் லவ் பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வளர்ந்த பறவை வந்து வாங்கிட்டிங்கன்னா உங்கள்கிட்ட அவ்வளோவா வந்து பழகாது ஸோ நாங்கள் வந்து ஒரு 1 month சிக் வந்து எடுத்துருந்தோம் ரெண்டுமே ஸோ அதனால் செம்மையாக விளையாடுவானுங்க கையில் கூப்பிட்டா வருவானுங்க சாப்பிட்றது வந்து எங்கள் கூட விளையாடுறதுல வந்து ஜாலியாக இருக்கும் ஸோ அதனால் திரும்ப போய் காக்டெயில் இருந்தால் வாங்குறேன்னு சொல்லியிருக்காங்க சிக்காக கிடச்சதுனால் அப்படி இல்லைன்னா என்ன வாங்கிட்டு வராங்கன்னு தெரியல அதுக்காக தான் வந்து போயிருக்காங்க ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ஆகிடுச்சு அதனால தான் வாய்ஸ் இந்தளவுக்கு மோசமாக இருக்குது நான் என்ன நினச்சேன் ஸோ சண்டே அன்றைக்கி வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் கரையே எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் எடிட் மட்டும் பண்ணி போடலான்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் விளாக் கேட்கவே சரிக்கே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் கவலைப்படாதீங்க போர் அடிக்காது நிரு வந்து வந்துருவா வந்த அப்புறம் அவங்க என்ன வாங்கிட்டு வராங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்றேன் சோ இன்னைக்கு இப்ப போய் நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் சோ இன்னும் காலையில என்னோட ஸ்கின் கேரே நான் வந்து பண்ணல எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்கு சோ நம்ம ஸ்கின் கேர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நான் இன்னைக்கு என்னென்னலாம் பண்றேனோ அதை ரேண்டமா அப்படியே உங்க கூட ஷேர் பண்றேன் வீடியோ கிளப்லாம் அது மாதிரி இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் 20K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போறோம் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் யாரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரிலேஷன்லாம் எனக்கு அவ்வளவா ஜாஸ்தி கிடையாது இருந்தாலும் என்னோட கண்டென்ட் பிடிச்சி என்ன நிறுவலாம் பிடிச்சி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ அதனால நீங்க இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் I'm very happy. Start pitching. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு ஒரு சில ப்ராடக்ட் ரிவ்யூக்காக பார்சல் வந்து ரிசீவ் ஆயிருந்தது ஸோ பார்சல்ஸ் வந்து வந்திருக்கு இது வாவ்லேருந்து வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ப்ராடக்ட் ரிவ்யூ எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வரும் நான் யூஸ் பண்ணிட்டு எனக்கு பிடிச்சிருந்தாலும் மட்டும் அதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நான் எப்போ யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோவா வந்து கொலாபரேஷன்லாம் ஜாஸ்தி வந்து பண்ண மாட்டேன் ஏன்னா ஃபுல்லாகவே நேச்சுரல் ரெமடிஸ் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிக்கும் பட் நிறைய ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸு ஒர்க் போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா
எல்லாமே எங்களால் டிஐஒய்யாக வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ப்ராடக்ட் ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும், எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால், அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்தால் மட்டும்தான் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் ரொம்ப என்னோட சேனல் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நான் ப்ராடக்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணது கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து ரொம்ப குப்பையாக இருக்குது, அதுவும் அந்த லவ் பேர்ட்ஸ் இருக்கானுங்க பாருங்க. அந்த இடம் சாப்பிட சொன்னால் கீழே ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ மொதல் வேலையாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வீடை வந்து பெருக்கி விட்டுற போகிறோம். அதாவது பெருக்கி விடுறது, கூட்டி விடுறது, அந்த வேலையை வந்து முடிச்சிட போகிறோம். முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர் இன்னும் பண்ணல. ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு ஒரு மேக்கப் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பட் என்ன அப்படின்னு தெரியல, ரெண்டு ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் நான் ஒரு சில நிறைய ஷார்ட்ஸ் இல்லைனாலும் ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்ஸ் வீடியோ போட்டால் வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்க மாட்டேங்குது. வீடியோ போட்டால் உங்களுக்கு எப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த மாதிரி ஷார்ட்ஸுக்கு வந்து வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் சேனல் பக்கம் வந்தீங்கன்னா ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த வேலையை பார்க்கலாம். கொஞ்சம் போரிங்காக போனாலும் நெரு வந்துடும் மதியம், அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கும். ஸோ இப்போ லவ்வை சாப்பிட்டானுங்களா இல்லையா தெரியல, காலையில் சாப்பிட்டானுங்க. இப்போ போய் உங்களுக்கு பசிதா இல்லையா பார்த்துட்டு நம்ம வீடு வந்து பெருக்கிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம். Very boring minutes later. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லவ் பேர்ட்ஸோட கூண்டு. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு இங்கே வச்சா, இங்கே சாப்பிடாமல் கீழே ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கானுங்க. இதே வேலை தான் இவங்களுக்கு. ஸோ இப்போ திரும்ப சாப்பிட்றானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இவங்களுக்கு பேரெலாம் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாப்பூ வாப்பூ, ஆ கடிக்காம வா, கடிக்காம வா, கடிக்காதரா, கடிக்காம வாடா, நீ வா, நீ வா. ஸோ இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பப்பு, அழகாக இருப்பான். ஸோ இவன் வந்து ரொம்ப சாது, இவன் வந்து கடிக்கவே மாட்டான், இவன் வந்து பாசமாக இருப்பான், உமா கொடுத்தா உமா கொடுப்பான் அந்த மாதிரி வந்து இவன். இவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா பப்பு. ஸோ நெக்ஸ்ட் இவனை கூண்டு மேலே விடுவோம், உட்காருடா. நெக்ஸ்ட் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பு. இவர் வந்து கோவக்காரரு, அவருக்கு பிடிச்சா கையில் வருவார். ஏன்ப்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? ஏய் நீ வேணா கோவப்படு, நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வாடா, வந்து வாடா. அசிங்கப்படுத்துறானே வீடியோ எடுக்கும்போது. ஸோ இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பு. இவர் வந்து ரொம்ப கோவக்காரரு, பட் வந்து அழகாக வந்து விளையாடுவான், ஜாலியாக இருக்கும் இவங்க கூட விளையாடுறதுக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவனை மட்டும்தான் வந்து வாங்கணும். பாரு கை கிட்ட போன உடனே கடிக்கு, கடிக்க வர நீ, கடிக்க வர நீ, கடிக்க வர நீ. இவன் வந்து அப்படி கிடையாது, இவன் வந்து நல்ல பையன், குழந்தை பையன் இவன். சத்தத்தை பார்த்தீங்களா, அவனை தொட்டுறேன் நான் அதனால். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை தான் ஃபஸ்ட்டு வாங்கணும், இவன் பேர் அப்பு. பட் லவ் பேர்ட்ஸ் வந்து தனியாக இருக்காது இல்லையா, அதனால வந்து இவனையும் கூட சேர்த்து வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லு. அப்பு அப்பு போஸ், அப்பு அப்பு. 7 hours later. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் என் மூஞ்சி வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, வீடியோக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொசு தொல்லை தாங்க முடியலடா, அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டிஐஒய் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு மாவும் ரோஸ் பெட்டல்ஸ் வந்து இருக்கு இல்லையா, காஞ்ச ரோஜா இதழ்கள், அது ரெண்டும் போட்டு இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கடையில் போய் ஃபேஸ் வாஷ் வாங்க வந்து செலவு பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் இப்போ வந்து நான் ஒரு 1 week யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன், எடுத்து கையில் வந்து போட்டுக்கலாம். இன்னொன்று தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிஐஒய் ஃபேஸ் வாஷ் ரெடி. கையில் கொஞ்சோண்டு அந்த பவுடர் வந்து எடுத்துக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ ஸ்க்ரப் பண்ண மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் ஓவர். ஸோ நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது இல்லை இந்த மாதிரி லீவ் டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஸ்கின்னுக்கும் நல்லதே. நான் அவசர அவசரமாக நீங்கள் வெளியில் கிளம்புறீங்க, ஸ்கூல் போகிறீங்க, ஒர்க் போகிறீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி நேச்சுரலாகவே யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின்னுக்கும் நல்லது, நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோனர் வந்து யூஸ் பண்ணி போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாவோட விட்டமின் சி டோனர், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த அளவுக்கு வந்து காலி பண்ணிட்டேன். ஸோ இந்த டோனர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் லிப்பாம்க்கு வந்து இந்த ஸ்ட்ராபெரி லிப்பாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிப்பாம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல, ஃபேன்சி ஸ்டோர்லலாம் இருக்கும், 10 ரூபாய் தான். ரொம்ப நேரம் மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும்.
ஸோ அவ்வளோதான் இதோட வந்து ஸ்கின் கேர் வந்து முடிஞ்சிருச்சு. நான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் கேர் வீடியோஸ் வந்து எதுவுமே அப்லோட் பண்ணல. அப்லோட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சளி பிடிச்சிருக்கு, அடிக்கடி தலையில் தண்ணி ஊற்றுனா எனக்கு வர முடியும் நீட்டாக இருக்கிறதுனால காயறதுக்கு வந்து லேட் ஆகுது, குளிர வேறு செய்யுது. அதனால நான் ஹேர் வாஷ் வந்து எப்போவுமே வீக்லி டுவைஸ் பண்ணுவேன், இப்போ வீக்லி ஒன்ஸ் தான் வந்து பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கும் கோல்டு இருக்குது, சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருந்தால் புது புது ரெமடிஸ்லாம் இந்த டைமில் போய் ட்ரை பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் தலை குளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு நாள் வந்து தலை குளிச்சிருங்க. அந்த வேலை தான் நான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு நிறைய ஹேர் கேர் வீடியோஸ் வந்து என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா டீ குடிக்க போகிறோம் நம்ம. ஸோ கோல்டாக இருக்கிறதுனால இஞ்சி டீ வந்து காலையில் அம்மா போட்டாங்க, மீதி இருக்குது, அதை போய் சூடு பண்ணி குடிச்சிட்டு வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ முதல்ல போய் டீ குடிச்சிட்டு வந்துடலாம். ஸோ டீ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா காலையிலே போட்டுட்டாங்க. இதில் வந்து த்ரீ ரோசஸ் விளம்பரத்தில் வர மாதிரி சுக்கு, மிளகு, திப்பிலி, அதிமதுரம் போன்ற இந்த பல மூலிகைகள் இருக்குன்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஆனால் சாதா டீ பொடி தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி, அப்புறம் மிளகு, கிராம்பு, அப்புறம் வந்து அரிசி திப்பிலி, இந்த நாலு இன்க்ரீடியன்ஸும் இருக்குது. ஏன்னா கோல்டுக்கு வந்து இது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் இந்த நாலு இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கும் கோல்டுலாம் இருந்ததுன்னா இதெல்லாம் போட்டு டீ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இஞ்சாச்சும் தட்டி போட்டு குடிங்க, சூப்பராக இருக்கும். இல்லைன்னா ஜாலியாக டீ குடிச்சிட்டு அப்படியே வீடியோ எடுக்கலான்னு வந்தால் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி உட்காந்துக்கிறதுக்கு. ஆனால் லைட்டிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. பாதி மூஞ்சில் லைட் அடிக்குது, பாதி மூஞ்சில் வந்து காணோம். வந்து நீங்களும் என்ன மாதிரி ஒரு டீ காஃபி லவரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுட சுட டீ காஃபிலாம் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வந்து சரியான காஃபி பைத்தியம், ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு காஃபி கிட்ட குடிப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டுவாங்க இந்த மாதிரிலாம் குடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நடுவில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா காஃபியில் பித்தம் ஜாஸ்தியாக இருக்கான்னு தெரியல. எனக்கு நின்றுட்டே இருப்பேன், அப்படியே உடனே தலை சுற்றி மயக்கம் வர மாதிரி வந்து ஆகிடும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டேன்னா டீ காஃபியை அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு நடுவில் வந்து பூஸ்ட்டு குடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஹார்லிக்ஸ்லாம் வந்து குடித்தேன். பட் என்ன தான் குடித்தாலும் இந்த டீ காஃபி குடிக்கிற மாதிரி வரவே இல்லை. ஆனாலும் வந்து பூஸ்ட்டு தான் குடிச்சிட்டு இருந்தேன். சரி சூடாக ஏதாவது ஒன்று குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இந்த கோல்டு வந்து கரண்ட் போயிடுச்சு, தெரியல கரண்ட் போயிடும். ஸோ இந்த கோல்டு வந்து ஓவரானதுனால பார்த்தீங்கன்னா சூடாக வந்து குடைச்சா அது அந்த தொண்டைக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது இஞ்சி டீ, ஏற்கனவே லைட்டிங் வந்து சரியில்லை, இப்போ முஞ்சு ரொம்ப கேவலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு டீ காஃபி லவராக இருந்தால் என்ன மாதிரி டீ காஃபி பைத்தியமாக இருந்தால் குடிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என்னோட நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, நான் ரிங் லைட்லாம் வச்சு செட் பண்ணிட்டு எடுக்கலான்னு உட்காருவேன் கரண்ட் போயிடும். மேக்கப்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிடுவேன் கரண்ட் போயிடும். வீடியோ எடுத்துனே இருப்பேன் கரண்ட் போயிடும். ரூமில் நின்று எடுப்பேன் கரண்ட் போயிடும். வெளில வருவேன் இந்த கரண்ட் போய் போய் ஏன் தான் என்ன வீடியோ எடுக்க விடாமல் இப்படி கழுத்து இருக்கதோ தெரியல. இப்பயும் பாருங்க பிளாக் எடுத்துகிட்டே இருக்கேன் கரண்ட் போயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் நான் வீடியோ எடுக்கலான்னு பிளான் பண்ணி தான் அப்பா அம்மா நிறுவனம் மட்டும் நான் வந்து பொண்ணு வசதிக்கு போயிட்டாங்க. எனக்கும் போனோன்னு ஆசை. பட் வீடியோ இன்றைக்கி எடுக்கலன்னா அம்மாவுக்கு அப்புறம் வேலை வந்து சரியாக இருக்கும். அம்மா வந்து டெய்லரிங் வந்து பண்ணிட்டுருக்காங்க. தச்சோம்னா மிஷின் சவுண்ட் வந்து கேட்கும். அதுவும் இல்லாமல் ஹாலில் தான் லைட்டிங் நல்லாயிருக்கும். நான் இங்கே வீடியோ எடுப்பேன், அவங்க தச்சா என்னால் வீடியோ எடுக்க முடியாது. நான் வீடியோ எடுத்தால் அவங்களால வந்து தைக்க முடியாது. அதனால் சண்டே ஃப்ரீயாக இருக்கப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வச்சுருக்கேன். பட் பாருங்கள் எப்படி சரி பண்ணது. கரண்ட் வரட்டும், காட்ஸ் கிரேஸ் கரண்ட் வந்துருச்சுன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்து கண்டினியூ பண்ணலாம். 2000 years later. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஷூட் பண்ண போகிறேன். ஸோ என்ன வீடியோனா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்ட ஒரு வீடியோ, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஹாஸ்டலில் ஒர்க் தங்கி ஒர்க் பண்ணுற உமன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து வாங்க முடியலன்னா டிஐஒய், அப்படி இல்லைன்னா நீங்கள் நேச்சுரலாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஐஒய் வந்து எப்படி செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் சிம்பிளாக எது இதெல்லாம் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் உங்களால் டிஐஒய் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ, கம்ப்ளீட்டாக இதெல்லாம் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா வெயிட் ஃபார் த வீடியோ, உங்களுக்கான வீடியோ வந்து சீக்கிரம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது இன்றைக்கி எடுப்புனா நாளைக்கு நான் இன்னைக்கு சண்டேவா நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அது ஆல்ரெடி வந்திருக்கும். வின்டர் ஃபேஷியல்
சாரி ஃபேஷியல் கிடையாது வின்டர் ஃபேஸ் பேக் வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று வந்து அந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணேன். அந்த ஸ்கின் வந்து செம்ம மாய்ஸ்சரைசிங்காக சூப்பராக வந்து இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அடிக்கடி நான் அந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் வின்டரில் ஸ்கின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், சாட்டர்டே சண்டேல வந்து கொஞ்சம் பேம்பரிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து வந்துடும், மேபி ஒரு 3 மணிக்கு இல்லை 2 மணிக்கு வந்து போடுவேன். இனிமேல் தான் எடிட் பண்ணணும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா வீடியோஸ் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப கொஞ்சம் ஓகே தான் இருக்கும், பட் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பை. Much, much, much later. சொல்லு. இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். என்ன வாங்கியிருக்க சொல்லு. இவனுங்க ரெண்டு பேர் இருங்கடா. இவனுங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் பிரிக்கலை. இவனுங்க ரெண்டு பேர் வந்து ப்ளூ கலரில் லவ் பேர்ட்ஸ். இவன் யாருன்னு தெரியுமா? இது குட்டி பையன். இவன் வந்து கிரே காக்டெயிலு. காக் 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 திரும்ப காக் கேமரா கேமரா பிராக்டிஸ் எடுக்கும்போதே சொல்லி காக் திரும்புங்க. அங்க பாருங்க, நான் காலையில தான் டீ குக்காதே எல்லாம் சொல்லி வீடியோ. ஆமா பறந்துட்டான், வாங்க போயிருக்காங்க. விளாக் தான், விளாக் ஒன்னு எடுத்தேன், சாதா வீடியோ ஒன்னு எடுத்தேன். காக் திரும்ப இருக்கே. மம்ம வேணுமா? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, போன் பாரு. என்ன புடிச்சுங்க ஓனர் கிட்ட இருந்து மேல கோவமா இருக்கேன். இவனும் எனக்கு தெரிஞ்சு 2 மாசம் இருக்குமா? 2 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருப்பா இருப்பா, இவனை விட்டுட்டு வரேன். How are you, da? வணக்கம்மா. நல்லா இருக்கியாடா? ஏ இவனுக்கு எல்லாம் இருக்கு ஃபேஸ்ல. பாத்திரி ரொம்ப ஸ்கின் லைட்டா இருக்கு. அவன் எதுல கொடுத்தான் தெரியலையே. நீ சிரஞ்சி காமிக்கிற வரமாட்டேங்குது. மெதுவா கொடு. குடு குடு. சமத்து Meanwhile. உங்களை சாப்பிட விட்டதுக்கு உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டீங்க. 4 பேரும் அவன் போனா நீ ஏண்டா இறங்குற? எங்கடா வந்து உட்காந்துன்னு இருக்கீங்க? எங்கடா உட்காந்துன்னு இருக்கீங்க? எங்க உட்காந்துன்னு இருக்கீங்க ரெண்டு பேரும்? புது பாப்பா, அவுட் ஆஃப் ஃபோகஸ் பாப்பா. உதறுவோம் அம்மா கொடுத்தா. அழகா பண்றானுங்க, கடிக்கிறான். ஸ்க்ரப் பண்ணிருங்க.
இதோ இருக்கான் ஒருத்தன் அங்க இருக்கான் தட் ஒயிட் கை அழகா இருக்கான் வெயிட்டிங் ஹாய் அவன சொன்னே உனக்கு முத நாள்ல நவே எல்லாருமே கொஞ்சம் பயந்து போயிருக்காங்க இவனுங்களுக்கு என்ன பயம் இவனுங்க ஃபேன் 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 போடுறானுங்க டேய் டேய் என்னடா பண்றீங்க டேய் ஃபேன் போடுறீங்க இவனுங்க விளையாடுறது அப்ப நீ பண்ணு அப்ப நீ பண்ணு எங்க எங்க வர அந்த பக்கம் போனா வீடியோ எடுக்க முடியாது போய்டான் அப்ப நீயும் போ 7 hours later இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கறி துண்டுலாம் இருக்கும்ல அடுப்பு கறி மாதிரி சொந்த மாதிரி கறி இது நம்ம எதுக்கு வந்து ரெடி பண்றோம்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் வந்து நேத்து மெயின் தீபம் வந்து முடிஞ்சிருச்சு சோ இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா கார்த்தி சுத்துறதுன்னு சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கம் சோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து எனக்கு என்னன்னு தெரியல இந்த அடுப்பு கறிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அழகா கார்த்தி வந்து சுத்தலாம் சோ அதுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் மீன்வேல் வந்து பாத்தீங்கன்னா நான் போட்ட ஒரு கோலம் இது சோ கொஞ்சம் நல்லா இருக்காது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சோ விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு வீட்டில் சோ தீபத்துக்கு மெயின் தீபத்துக்கு அடுத்த நாள் விளக்கேத்தோம்ல சோ அந்த மாதிரி வந்து ஏத்திட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்பா வந்து ரெடி பண்ணுறாரு அம்மாவும் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து செய்கிறாங்க இது ஆக்சுவலாக எப்படி செய்வாங்கன்னு தெரியல பட் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் வந்து செய்கிறாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கடையிலே வந்து விற்கும் பட் இந்த சைடு வந்து அவ்வளோவா விற்கிறதில்ல அதனால நாங்களே வந்து ரெடி பண்ணிட்டோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தும் போது செம்ம அழகாக இருக்கும் நீங்களே பாருங்கள் ஸோ இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணி வச்சு நெருப்பு வந்து பொருத்திட்டோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு அந்த கறி நம்ம பொடி பண்ணி வச்சோம் இல்லையா அதெல்லாம் இந்த மாதிரி அழகாக வந்து துண்டு துண்டாக வந்து கொட்டும் பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக தீபாவளி எனக்கு அவுட் வெடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகாக இருக்குது நான் அம்மா அப்பா நிறுத்தி எல்லோரும் வந்து அதை சுற்றிட்டு இருந்தோம் ஸோ பக்கத்து வீட்டு குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து வந்து அன்றைக்கி செம்மையை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் நெரு வேற லெவல் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது காத்து நம்ம பக்கம் அடிக்குது வேற லெவல் டி ஆஹா அவ்வளோதான் அதோட வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரோ எடுக்க மறந்துட்டோம் இன்றைக்கி சூப்பராக இதே மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த நாள் வந்து செம்ம சூப்பராக கம்ப்ளீட் ஆச்சு ஸோ உங்களுக்கும் இந்த ப்ளாக் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் கோல்டு சரியாகல அதனால தான் என் வாய்ஸ் இவ்வளோ கேவலமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்